அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கொரோனா என்பது எல்லோருக்கும் பயபீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. நாம் இறந்து விடுமோ என்ற பயம் உண்டாகியிருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு மருந்து ஏற்கனவே இருக்கிருந்தது. சித்த மருத்துவத்தில் அகஸ்தியர் காலத்திலிருந்து சித்த மருத்துவத்தில் உண்டு. அதற்கு சுவாச குடோரி என்று சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கின்றது. அதற்கு முக்கியமான மருந்து இந்த எருக்கம்பூ. எருக்கம்பூ மொட்டு. இந்த மொட்டு இப்படி மலரும். இந்த மொட்டு மலரப்போகும் தருணத்தில் உள்ள மொட்டை ஒன்று எடுத்து அதில் லேசாக பால் கசியும். இந்த பாலும் இதற்குள்ள இருக்கும் மகரந்தமும் தான் மருந்து. இதுக்கு இதை ஒரு வெற்றிலையில் இந்த எருக்கம்பூவை வைத்து ஒரு ஆறு ஏழு மிளகு சாதாரண மிளகு, வீட்டில் இருக்கும் மிளகு தான். இந்த மிளகை வைத்து ஆறு ஏழு மிளகு நம்மளுடைய சக்திக்கு தகுந்தபடி உரைப்பு தாங்க தக்கபடி நம்ம வைத்துக் கொள்ளலாம். பத்து வரை, ஆறிலிருந்து பத்து வரையும் வைத்துக் கொள்ளலாம். இதை அப்படியே மடித்து பீடா போல் மடித்து காயிலிட்டு மென்று மிளகி விட வேண்டும். இப்படி விழுங்கி விட்டால் நாம் கொரோனாவுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரிக்கும் செல்ல வேண்டியதே இல்லை. இதை எல்லோரும் செய்து கொள்ளலாம், இலகுவாக செய்து கொள்ளலாம். சரி, இது நமக்கு தடுப்பு சக்தியாக இருக்கும். இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கும் கொரோனா நோயாளிகளை என்ன செய்வது? சாகுக்கும் சாகுகிற நிலையில் உள்ளவர்களையும் தடுத்து விடலாம். இந்த மாத்திரைகள் இதேதான். இதை மாத்திரைகளாக செய்து மாத்திரை வடிவில் வைத்திருக்கிறோம். முதல் நாள் ஒன்று, இரண்டாம் நாள் இரண்டு, மூன்றாம் நாள் மூன்று. இப்படி மூன்று நாட்கள் சாப்பிட வேண்டும். நான்காம் நாளும் மூன்று, ஐந்தாம் நாள் இரண்டு, ஆறாம் நாள் ஒன்று. அப்படி ஆறாவது நாள் ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஆறு மணி நேரம் கழித்து கொரோனா இருக்கிறதா என்பதை டெஸ்ட் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கொரோனா இருக்காது, அவர் உயிருடன் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். யாருமே சாக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தில் இறப்பு என்பதே கிடையாது. தமிழக மண்டலம் பச்சை நிற மண்டலமாக மாறிவிடும். அவ்வளவுதான், இதை நாம் செய்தால் போதுமானது. நன்றி, வணக்கம்.